வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபைனான்ஸ் கை சேனல். இன்னைக்கு இருக்க வீடியோவில் நம்ம மார்க்கெட்னா என்னது அண்ட் வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மார்க்கெட் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மார்க்கெட்னா என்னது, சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு மார்க்கெட்னா அ பிளேஸ் வேர் பையிங் அண்ட் செல்லிங் டேக்ஸ் பிளேஸ். அதாவது தமிழில் சொன்னால் சந்தை. அங்கே வந்துக்கிட்டு விற்கிறவங்களும் இருப்பாங்க, வாங்குறவங்களும் இருப்பாங்க. அங்கே வந்துட்டு ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையான மார்க்கெட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்துக்கிட்டு கன்சியூமர் மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட்லேருந்து பொருள் வந்துட்டு டைரெக்டாக கன்சியூமர் கையில் போகுது அப்படின்னா அது வந்து கன்சியூமர் மார்க்கெட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே இவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கஸ்டமர் இல்லை கன்சியூமர் மார்க்கெட் பிளேஸ். அங்கே வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி அந்த பொருளை வந்துட்டு டைரெக்டாக என் வீட்டுக்கு வர வச்சிடலாம். ஸோ ஒரு கஸ்டமராக நான் வந்து ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணால் அந்த ஃபோன் என்கிட்ட தான் டைரெக்டாக வருது. ஸோ கஸ்டமர்ஸ் கூட டைரெக்டாக வந்துக்கிட்டு ட்ரேட் நடக்கிறதுனால இதோட பேர் வந்துக்கிட்டு கன்சியூமர் இல்லை கஸ்டமர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்துக்கிட்டு பிஸ்னஸ் மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கன்சியூமர் கையில் பொருள் போகிறதுக்கு பதிலாக ஒரு பிஸ்னஸ் கிட்டே போகுது. அதாவது மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஹோல்சேலராக இருக்கலாம், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டெய்லராக இருக்கலாம். ஸோ அலிபாபா, இந்தியா மார்ட்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். அது தவிர்த்து வந்துக்கிட்டு ட்ரேட் ஃபேரில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ்லாம் வந்துக்கிட்டு தன்னோட ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நிறைய ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ் வந்துக்கிட்டு டைரெக்டாக மேனுஃபேக்சரர்ஸ்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரேட் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு நடுவில் நடக்கும். அதாவது பி டு பி. அதனால தான் இந்த மார்க்கெட்டோட பேர் வந்துக்கிட்டு பிஸ்னஸ் மார்க்கெட். மூணாவது வந்துக்கிட்டு குளோபல் மார்க்கெட். ஸோ குளோபல் மார்க்கெட்டுன்றது வந்துக்கிட்டு எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, பட் அதை வந்துக்கிட்டு நிறைய கண்ட்ரீஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஐஃபோன். ஐஃபோன் வந்துக்கிட்டு சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, பட் அதை வந்துக்கிட்டு ஜப்பான்லேயும் விற்பாங்க, சிங்கப்பூரில் விற்பாங்க, இந்தியாவில் விற்பாங்க, அண்ட் மற்ற நிறைய கண்ட்ரீஸ்லேயும் விற்றுட்டு இருப்பாங்க. இந்தியாவில் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அது வந்துட்டு பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும், யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் ஆகும், அமெரிக்காஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்துக்கிட்டு அந்த பொருளை விற்றுட்டு இருப்பாங்க. எம்என்சி கம்பெனிஸ் நிறைய நாடுகளில் தன்னோட பொருளை விற்கிறது வந்து தான் குளோபல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்துட்டு நான் ப்ராஃபிட் மார்க்கெட். ஸோ இதில் வந்துக்கிட்டு என்ஜிஓஸ் இல்லைன்னா வந்துக்கிட்டு கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்துருப்பீங்க மிட் டே மீல் ஸ்கீமில் வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு எக்ஸ் இல்லை ரைஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெருசாக எப்போவுமே இருக்காது, பட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்துக்கிட்டு சப்சிடிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துக்கிட்டு அவங்க காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். இதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் அதை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.